வெல்கம் டு வில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜஸ்டிஸ் லீக்கோட ஸ்னைடர் கட் வெர்ஷனோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியை வீடன் டைரக்ட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கு ஸ்னைடரோட டைரக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்னைடரோட வெர்ஷனுக்காக எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணி வீடன் கிட்ட டைரக்ஷனை கொடுக்காம ஒரிஜினல் வெர்ஷனையே இவங்க மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மூவி வேற லெவலில் இருக்கு. இந்த மூவியில் ஸ்டோரியை புதுசாக எதுவுமே அவங்க எடுக்கலை. ஆல்ரெடி எடுத்த ஸ்டோரியை வீடன் கட் பண்ண விஷயமா இருக்கட்டும், ட்ரிம் பண்ண விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓல்டு வெர்ஷனில் எதெல்லாம் கட் பண்ணாங்களோ, எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்ரிம் பண்ணாங்களோ, அதுதான் இப்போ இந்த மூவிக்கு பெரிய பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் இந்த மூவியில் என்ன சீன் இது, சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன், இப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய வெர்ஷனை பார்க்கும்போது யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த ஸ்னைடர் வெர்ஷனை பார்க்கும்போது தான் மூவியில் ஒரு கிளாரிட்டியே கிடைச்சிருக்கும். எப்பவுமே எந்த லாங்குவேஜ் மூவியாக இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் ஆகலைன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அந்த மூவியை பார்க்க முடியாது, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் சூப்பர் ஹீரோஸ் மூவி அப்படின்னாலே கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்கறதுக்கு யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் இந்த மூவி 4 மணி நேரம் ரன் ஆனால் கூட எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டை கொடுக்கவும் செய்யும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்மளை ரசிக்கவும் வச்சிருக்கு. 4 மணி நேரம் அப்படிங்கிறது டைம் போகிறதே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீனை எதுக்காக இந்த மூவியில் வச்சுருக்காங்க, தேவையில்லாமல் வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு சீனை கூட இந்த மூவியில் நம்ம சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்பவே தேவையான சீன்ஸாகவும் இந்த மூவியில் அமைஞ்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 4 மணி நேரம் மூவியில் சூப்பர் ஹீரோஸோட பேக் ஸ்டோரியை பற்றி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேரி ஆலன் அவனோட அப்பா கூட போய் பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், சைபார்க் உருவான விதம், அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், டார்க் சீடோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நமக்கு காமிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஈக்குவலான ரன் டைம் கொடுத்துருக்காங்க. எந்த ஹீரோவையுமே கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை சூப்பர்மேனை தவிர. ஏன்னா சூப்பர்மேன் அந்த மூவியில் ரொம்பவே லேட்டாக தான் ரீசரக்ட் ஆகி வருவார், அதனால அவரோட பார்ட் மட்டும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சூப்பர்மேன் லூயிஸ் லேனோட சீன்ஸை நம்ம எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கூட போய் மீட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது வர்றதுனால கொஞ்சம் அந்த மூவியை ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அது ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பேட்மேனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலும் இருந்துச்சு. பழைய வெர்ஷனில் நெகட்டிவாக பேசப்பட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சிஜிஐ அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதை டோட்டலாக இந்த வெர்ஷனில் மாற்றிட்டாங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. டிசியிலே சிஜிஐ அப்படின்னாலே இப்போதைக்கு டாப்பில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் ரசிக்கும்படியான ஒரு மூவி அப்படின்னா அக்வாமேன் மூவி தான். அதுக்கு அடுத்த இடத்த இந்த மூவி பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிஜிஐ ஒர்க் நல்லாயிருக்கு. டார்க்னஸை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். வீடனோட டைரக்ஷனில் எடுத்த அந்த மூவியில் கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் ஸ்னைடரோட வெர்ஷனில் அவ்வளோவா டார்க்னஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிஜிஐ விஸ்வல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்கிறனால மூவி பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததான் மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி பேசியாகணும். எங்கே என்ன தீம் யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவையோ அங்கே அந்த இடத்துல அந்த மியூசிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒண்டர் உமனோட தீமாக இருக்கட்டும், மதர் பாக்ஸ் வைப்ரேட் ஆகும்போது வரக்கூடிய சவுண்டாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றையுமே அவங்க ரசித்து செஞ்சுருக்காங்க. அது இந்த மூவிக்கு பெரிய பாசிட்டிவாகவும் வந்திருக்கு. முக்கியமாக நல்ல ஹெச்டி பிரிண்டில் ஹெட்ஃபோனில் இந்த மூவியை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவும் இருக்குது. மதர் பாக்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவர்ஸ் என்ன, அதை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பழைய வெர்ஷனை விட இன்னும் பெட்டராகவே இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மூவியில் தேவையான அளவு இருக்குது. ஹிஸ்ட்ரியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டார்சிக் வந்து எர்த்தை அட்டாக் பண்ணி எர்த்தில் வந்து அவன் தோத்துட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், அங்கே நடந்த அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெஃபன் வுல்ஃப் வந்து எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக சூப்பர்மேன் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குது. ஃபேன்ஸ் யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகாத அளவுக்கு அவ்வளோ தேவையான ஃபைட் சீன்ஸாக வச்சுருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த நிறைய சீன்ஸ் இந்த மூவியில் நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். டார்க் சீடோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவரோட டிசைன், அதாவது அவரை சிஜிஐ பண்ணி உருவாக்கின விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டெஃபன் வுல்ஃபோட டிசைன் இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மூவியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்ட்டின் மேன்ஹண்டரோட அப்பியரன்ஸை நம்ம நினச்ச மாதிரி இந்த மூவியில் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு கேமியாவும் வந்திருக்காரு. ஃப்யூச்சரில் அவரும் ஜஸ்டிஸ் லீக்கில் ஒரு முக்கியமான மெம்பராக இருப்பார். ஜஸ்டிஸ் லீக் டீமும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கிளைமேக்ஸில் இப்போ இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்க்காக ஒரு பில்டிங்கில் பேட்மேன் 6 சேர் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய டேபிள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்போது ஒண்டர் உமனான டயானா அங்கே வந்து கண்டிப்பாக நிறைய சேர் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இந்த சீனெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஹீரோஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீடையும் கொண்டு போகுது. மதர் பாக்ஸை விட பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை பற்றி இந்த மூவியில் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி செகண்ட் பார்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜஸ்டிஸ் லீக் பழைய வெர்ஷனை பார்த்து புரியாத யாராக இருந்தாலும் சரி, இந்த வெர்ஷனை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சிடும். மூவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம எல்லாருமே தாராளமாக வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு மூவி ரிலீஸ் அப்படிங்கிறது தமிழ் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் மட்டுமே போதும், ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸாக இருக்கட்டும், தமிழ் சப்டைட்டில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்பிளனேஷன் வீடியோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. எத்தனை பேர் இந்த மூவியை பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட் வெர்ஷனோட ரிவ்யூ. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.